Hello everyone, welcome to my channel. Please subscribe and press bell icon and like my videos and share. Thank you. இதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சில் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜிம்கா மோல்ட், ட்ரிம்மர், அண்ணா சிசர், நோஸ் பிளையர், கட்டர், க்ளூ. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட் பின். அப்புறம் நான் இங்கே வந்து டூ டைப் ஆஃப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஹூக். அப்புறம் இங்கே வந்து ஹெட் கேப்பு. ஹெட் கேப் நான் வந்து என்ன நான் வந்து இந்த மாதிரி டிசைனில் ஃப்ளவரில் எடுத்திருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம இந்த பிடிச்சி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த ட்ரிபிள் லேஸ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நேரமாகும். அதுக்காண்டி நான் இது சின்ன நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன். அதுக்கு சில் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து ஃபைவ் டைம் ரேப் பண்ணிக்கோங்க. டைம் ரேப் பண்ணிடுங்க. நான் இங்கே டெமோ பண்ணுறேன்னா நான் இங்கே வந்து ஃபைவ் டைம் தான் ரேப் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து ஜிம்கா பண்ணும்போது நீங்கள் வந்து 20 டைம் ரேப் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஜிம்கா வந்து கொஞ்சம் தெரியும். அப்புறமேல இந்த இடத்துல க்ளூ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இதை விட்டுருங்க. இது மாதிரி நீங்கள் வந்து இருக்கிற மூணையுமே எடுத்துடணும். நான் இங்கே ஆல்ரெடி ரெண்டு நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதை மூணையுமே இப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் போட்டு கொஞ்சமாக க்ளூ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி இந்த பேடுலேயாச்சும் வந்து இந்த மாதிரி இந்த கிளிப்பை வச்சு இதை வந்து இப்படி ஸ்டிக் பண்ணிடுங்க. கிளிப்போ இந்த மாதிரி கிளிப்போ போடாமல் நம்ம துணிக்கு போகிற கிளிப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் செலோ டேப் வச்சு கூட நீங்கள் வந்து இதை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு நார்மலாக எப்படி சடை பின்னுவாங்களோ அதே மாதிரி பின்ன ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு இதை அப்படி செப்பரேட்டாக எடுத்துருங்க. எடுத்து எப்பையும் போல் வாயின் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி இங்கே ஸ்டாண்ட்ஸும் நீங்கள் ஜிம்காக் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பெருசாக தான் எடுக்கணும். நான் இங்கே டெமோனால நான் இங்கே சிறுசாக எடுத்திருக்கேன். இங்கே லூஸாக பண்ணக்கூடாது, டைட்டாக தான் பண்ணணும். சின்ன இப்போ உங்களுக்கு தெரியும் லைட்டாக மாதிரி ஸ்டாண்ட்ஸு ஸ்மூவ் ஆச்சுன்னா கம் போட்டு லைட்டாக ஒட்டி விட்ருங்க. அதை மட்டும் ஒட்டி விட்ருங்க. இதே மாதிரி இது ஃபுல்லாக நீங்கள் வந்து ரேப் பண்ணணும். பாருங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ரேப் பண்ணணும். இதே மாதிரி இதை எப்படி பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த தான் நான் வந்து எப்படி எண்டிங் பண்ணிடணும் காமிச்சிடுறேன். இது மாதிரி நீங்கள் இது ஃபுல்லாகவே முடிச்சிடணும். எண்டிங்கில் இந்த இடத்துல மட்டும் லைட்டாக க்ளூ போட்டுருங்க. க்ளூ போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். போட்டு ட்ரிம்மரை வச்சு வெட்டிடுங்க. வெட்டிட்டு அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்கும் இல்லையா அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு இங்கேயும் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணும்போது த்ரெட்டு கொஞ்சம் அப்படி மூவ் ஆகும். அங்கே டாப்பில் மட்டும் லைட்டாக விட்டு நீங்கள் இப்படி வந்து பண்ணிடுங்க. பார்த்தீங்களா இப்போ நம்மளுக்கு இது வந்து இந்த சடை மாதிரி இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து சில் த்ரெட்டில் நான் இங்கே சின்ன சின்ன ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி நீங்கள் கொஞ்சம்
பெருசாக எடுத்து அதே இது 20 times ரேப் பண்ணி இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சிடணும். செஞ்சக்கப்புறம் ஜிம்கா மோல்டு எடுத்துக்கோங்க. ஜிம்கா மோல்டு எடுத்து நார்மல் ஜிம்கா மோல்டு தான், நான் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் உட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றி கொஞ்சமாக க்ளூ போட்டுக்கோங்க. க்ளூ போட்டுட்டு ஒரு ஸ்டார்டிங் எடுத்து இதில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி விட்ருங்க. அப்படியே அதை அப்படியே ரேப் பண்ண ஆரம்பிங்க. நான் இங்கே வந்து 3 colors யூஸ் பண்ணேன், நீங்கள் சிங்கிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து 2 colors கூட யூஸ் பண்ணலாம். இந்த எண்டிங் வரைக்கும் கரெக்டாக அப்படியே ரேப் பண்ணிட்டு வாங்க. இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்தோடனே இந்த இடத்துல செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இருந்து இதை அப்படியே இப்படி ஆஃபாக இப்படி இதை வந்து கொண்டு வந்துடணும். இது பார்த்திங்கன்னா ரவுண்டாக வந்து இப்படி ஆஃபாக அப்படி வருது. அப்படி கொண்டு வந்தால் தான் நம்ம டேரெக்டாக அப்படியே நம்ம ஈஸியாக நம்ம ரேப் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒன்று கூட தான் அப்படி கொண்டு வர மாதிரி இருக்கும், இது எதுக்குமே அப்படி தேவையில்லை. இந்த நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே ரேப் பண்ணிடலாம். இங்கே இந்த இதில் நம்ம அப்படியே ஆஃப் நம்ம கட்டோட வந்தது. நெக்ஸ்ட் இந்த இதில் அப்படியே ஃபுல்லாக க்ளூ போட்டுட்ருங்க. க்ளூ போட்டு அப்படியே வரிசையாக அப்படியே இப்படி கொண்டு வந்துடுங்க. இதே மாதிரி கரெக்டாக எண்டிங் வரைக்கும் நீட்டாக கொண்டு வந்துடுங்க. பார்த்தீங்களா? ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய கேப்பில் விடக்கூடாது, அது இன்னும் கொஞ்சம் லைட்டாக சிறுசாக்கிடணும். பாருங்கள், இது ஓரளவுக்கு ஓகே தான். இப்போ வந்துட்டு ஜிம்கா நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோலுக்குள்ளே இந்த அனதர் பாட் எடுத்து உள்ளே அப்படி விட்டுருங்க. விட்டுட்டு இது நம்மளுக்கு கேப் வருது, அதனால் திருப்பியும் எடுத்து வெளியவே எடுத்துருங்க. இப்போ நம்ம இன் பண்ணக்கூடாது. அங்கே மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தான் மெயின்டிங் போர்ஷன் ஆரம்பிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ இது நல்லா ஸ்டிக் ஆகட்டும். இந்த இடத்துல கை வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா கூட இதை கொஞ்சம் இப்படி கூட கட் கூட பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்புறம் லைட்டாக கம் போட்டுட்டிங்கன்னா இது அப்படியே இருக்கும், இல்லாட்டினா இது இல்லைனா வேஸ்ட் ஆயிரும். நீங்கள் நெக்ஸ்ட்டு ஜிம்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம். விட்டுட்டு இதை மட்டும் இன்சைட்குள்ளே உள்ளே போய் இன்சர்ட் பண்ணிடணும். இந்த சீரீஸ் நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமும் பேக் சைட்லேருந்து லைட்டாக ஒரு ப்ரெஷர், ஆனால் ஃப்ரண்ட் சைடில் நீட்டாக வந்துடும். அதே மாதிரி இந்த இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் வந்துச்சுன்னா அதையும் இப்படி கட் பண்ணி விட்ருங்க. பண்ணிட்டு இதில் க்ளூ போட்டுட்டு ஒட்டி விட்ருங்க நீட்டாக. நீட்டாக ஒட்டி விட்ருங்க. இப்போ நம்மளுக்கு ஜிம்கா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். இப்போ ஹெட் கேப் எடுத்துக்கோங்க. ஹெப்பின் எடுத்துட்டு கீழே ஒரு பால் போட்டுக்கோங்க. கீழே நீங்கள் எந்த பால்ஸ் வேணால் போட்டுக்கலாம், ஏன்னா அது இது கீழே போயிடும், இது நம்மளுக்கு தெரியாது அவ்வளோவா. பட் இதுக்கு மேலே போடுற நீங்கள் வந்து எந்த பீட்ஸ் போடுறீங்களோ அது கரெக்டாக தான் போடணும். இதுக்கு மேலே போட்டுருங்க இன்னொன்று பீட்ஸு போட்டுட்டு இதுக்கு மேலே நான் வந்து இங்கே வந்து ஹெட் கேப் சேர்த்துக்க போகிறேன். இந்த மேலே இருக்கிறது பூரா அது வந்து உங்களோட அடிஷ்னல் தான், வேணால் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இங்கே பின்ன எது எக்ஸ்ட்ரா இருக்கணும்னா நான் கொஞ்சம் லைட்டாக நான் கட் பண்ணி வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் லைட் கட் பண்ணிவிட்டு நோஸ் பிளேயரை வச்சதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி ஃப்ளாட்டாக இப்படி வளைச்சிருங்க. வளைச்சிட்டு இதை கொஞ்சமாக இதை அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி பிடிச்சி இதை அப்படியே இப்படி பெண்ட் பண்ணிடுங்க. இதை அப்படியே கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா இங்கே இடிக்கும், இது நீட்டாகவே வராது. உள்ளோட அப்படி லைட்டாக இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா அது நீட்டாயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை அப்படியே நீங்கள் நீட்டாக நீங்கள்
வச்சிடலாம். இதுக்கடுத்து நீங்கள் இது மேலே வந்து ஹூக்கு வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. ஹூக்கை லைட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஜிம்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.